தஞ்சை கொள்ளிடம் ஆற்றில் புதிதாக கட்டப்படும் பாலத்தில் சிமெண்ட் ஸ்லாப் இடிந்து விழுந்து விபத்துக்குள்ளானதில் நல்வாய்ப்பாக உயிர் சேதங்கள் தவிர்க்கப்பட்டன. தஞ்சாவூர் விக்கிரவாண்டி இடையே 165 கிலோமீட்டர் தூரத்திற்கு நான்கு வழி சாலையாக மாற்றும் பணி கடந்த நான்கு ஆண்டுகளாக நடந்து வருகிறது. முதல் பிரிவில் விக்கிரவாண்டி முதல் கேத்தகிரி தோப்பு வரையும், இரண்டாவது பிரிவில் சேத்தியா தோப்பு முதல் கும்பகோணம் சோழபுரம் வரையும், மூன்றாவது பிரிவில் சோழபுரம் முதல் தஞ்சை வரையிலும் கட்டுமான பணிகள் நடந்து வருகிறது. இந்த நிலையில் தஞ்சை அடைக்கரை கொள்ளிடம் ஆற்றில் 150 கோடி ரூபாய் மதிப்பில் புதிதாக கட்டப்பட்டு வரும் பாலம் இடிந்து விழுந்தது. ஐந்து மற்றும் ஆறாவது தூண்களை இணைக்கும் கான்கிரீட் ஸ்லாப் பாலம் தாங்காமல் திடீரென இடிந்து விழுந்து விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தின் போது கட்டுமான பணியில் ஈடுபட்டிருந்த வெளிமாநில தொழிலாளர்கள் நல்வாய்ப்பாக ஆற்றில் குதித்து உயிர் தப்பியதாக கட்டுமான நிறுவனத்தினர் தெரிவித்துள்ளனர்.